ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு மாவு ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர் மாவு போட்டுக்கிறேன். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாவு போட்டு மாவு கழுவாமல் நல்லா வெள்ளையாக அப்படியே வறுத்து கொடுப்போம். மாவு பூண்டு உளுந்து இல்லாமல் வறுத்து அப்புறம் உளுந்து கொழம் இப்படி கோலம் போட்டோம்னா கோலமாவாட்டம் வரணும், கோலமாட்டம் வரணும். கோலமா கொழம் வறுத்து வச்சுக்கிற மாவில் ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டு ஸ்பூன், அப்புறம் ரெண்டு டம்ளர் மாவு போட்டிருக்கிறோம் நாலு ஸ்பூன். வெண்ணெய் கையில் பண்ணிட்டு எள் பச்சரிசி மாவு உளுந்து பருப்பு மாவு வெண்ணெய் போட்டுக்கிறோம், அப்புறம் எள்ளும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கை போட்டு நல்லா பரட்டி விடணும். பூண்டு இல்லாமல் பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிடலாம். அப்புறம் உப்பு கால் ஸ்பூன், பெருங்காயத்தூளும் போட்டு கலக்கிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பெனஞ்சு வைங்க. அளவாக தண்ணி ஊற்றணும். சீப்பிட்டு மாவு பெனஞ்சிட்டு தண்ணி நிறைய போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு மாவு மாவு பெனையணும். மாவு பெனஞ்சாச்சு, சின்ன சின்ன உருண்டையே பிடிச்சிக்கலாம். உருண்டை உருண்டை பிடிச்சாச்சு, சிறு சிறுசாக உருண்டை பிடிச்சி வச்சு போட்டு ஸ்டவ்வில் வடை செஞ்சு வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டலப்பா. போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சதுன்னா கருப்பு ஆகிட்டீங்க, அப்புறம் அதனால் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கருப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது மீடியத்தில் மீடியமாக வச்சுட்டு அப்புறம் சிவப்பாக ஆகிற வரைக்கும் வேகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கருப்பு கலராக ஆகிட்டு பொன்னரமும் ஆகணும். கலராக வந்ததும் எடுத்துடலாம். நல்லா சிவப்பாக ஆயிடுச்சு, பொரிஞ்சிருச்சு, உள்ளெல்லாம் வெந்துருச்சு. நீ எடுத்து எடுத்துடலாம், எடுத்து வச்சிடலாம். நல்லா பொன்னரமாக ஆயிடுச்சு. சீடை வெடிக்காமல் வந்துருக்குது. நல்லா வெந்துச்சு சீடை, இந்த சவுண்ட் வந்தாவே நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். நீங்களே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா